இன்னைக்கு மீனாட்சி சூர்யா கிட்ட சரதுக்கெல்லாம் எதுவுமே ஆகல, அவ வேணும்னே டிராமா பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக தெரியுமா? உன்னையும் வெண்ணிலாவையும் அவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அவங்க ரெண்டு பேரையும் திரும்பவும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுட்டு சூர்யா வந்துட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரே, அந்த மாதிரி நடந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்குமே, நான் வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக அந்த சாரதா ரீயூனியன் ஃபங்க்ஷன் வைக்கணும்? அதுக்கு எல்லா பொறுப்பையும் பாரு வெனிலா கிட்டே கொடுத்துருக்கா. வெனிலாவை உங்ககிட்ட பேச வச்சு அப்படியே உன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அவள் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா வந்துட்டு வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு பெரியமா, வெண்ணிலா அந்த மாதிரி எல்லாம் என்ன பழகிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி வந்துட்டு என்ன நடந்தாலும் நீ அந்த வெண்ணிலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது சூர்யா, அவங்க அப்பா என்ன அடிச்சு அவமானப்படுத்துறது உனக்கு நல்லாவே தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனசுக்குள்ளேயே நடந்த எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் பெரியமா, நீங்க இந்த அளவுக்கு நடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த பிரமோ வந்து முடிச்சு.